வாங்க மோடி வணக்கங்க மோடி ஒளிய ஏற்றும் ஒளி விளக்கு நீங்க நாட்டின் உயர்வே உங்க இலக்கு தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கம் மருதம் லை முருகனுக்கும் அரோஹரா நேற்று திடீரென பெருமழை அவர் தஞ்சாவூர் போய்விட்டு சென்னை திரும்பி நள்ளிரவு நேரத்திலே பல பகுதிகளுக்கு சென்று கொட்டுகிற மழையில் பெருக்கெடுத்து ஓடுகிற வெள்ளத்தில் நின்று ஒரு பொறுப்புள்ள முதல்வராக சமூகத்தின் மீது அக்கறையுள்ள ஒரு முதல்வராக இரவு பகல் பாராமல் சோர்வு அடையாமல் திறம்பட பணியாற்றிக் கொண்டிருக்கிற சேவையாற்றிக் கொண்டிருக்கிற தொண்டு ஆற்றிக் கொண்டிருக்கிற மீடியா சமத்துவ நீதி மீடியாவின் சார்பில் பாராட்டு விழா எடுத்திருப்பது பாராட்டுதற்குரியது. நானும் மாண்புமிகு முதல்வர் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன், பெற்றுகிறேன். அவருடைய பணிகள் மேலும் சிறக்க வாழ்த்துகிறேன். நேற்றைக்கு முதல் நாள் 29ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பெற்று இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தவிர்க்க முடியாத காரணங்களால் நான் புதுதில்லிக்கு செல்ல வேண்டியிருந்தது. திரு கருணாகரன் அவர்கள் என்னை சந்தித்த போது புதுதில்லிக்கு நான் செல்ல வேண்டிய தேவையை விளக்கி சொன்னேன். அதனை புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு நல்கும் வகையில் நிகழ்வை நான் தள்ளி வைக்கவும் விரும்புகிறேன், நீங்களே ஒரு தேதியை சொல்லுங்கள் என்று கேட்டார். திட்டமிட்டபடி நடத்துங்கள், நான் இல்லை என்றாலும் நிகழ்ச்சியை நடத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இல்லை, அவசியம் நீங்கள் வர வேண்டும், நாங்கள் தள்ளி வைக்கிறோம், ஒன்றும் சிக்கல் இல்லை என்று சொன்னார். அதன் அடிப்படையில் தள்ளி வைக்கப்பெற்று இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் சொன்னதைப் போல அடுத்து நான் இன்னும் சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும். ஏராளமானவர்கள் கட்சி அலுவலகத்தில் தலைமையகத்தில் வந்து காத்திருக்கிறார்கள். எனவே சுருக்கமாக நான் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி முக்கியமான மூன்று நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கிற நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்று தமிழக முதல்வருக்கு பாராட்டு விழா, இன்னொன்று நம்முடைய அன்பு சகோதரர் ஈஸ்வர் ராஜலிங்கம் அவர்களுக்கு சிறந்த சமூக சேவகர் விருது வழங்கும் விழா, சமத்துவ குரல் என்னும் நாளிதழ் வெளியீட்டு விழா. இந்த மூன்று நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து இந்த விழாவை அகில இந்திய ஜனநாயக பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் அதன் தலைவர் அன்பு சகோதரர் கருணாகரன் அவர்கள் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த அரிய முயற்சிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். அதிலும் குறிப்பாக சமத்துவ குரல் என்னும் பெயரில் ஒரு நாளிதழை கொண்டு வருவது பாராட்டுதலுக்குரியது. அதாவது இப்போது எல்லோரும் டிஜிட்டல் யுகத்தில் இருக்கிறோம். யாவற்றையும் அலைபேசியின் ஊடாக பார்த்துக் கொள்கிறோம், படித்துக் கொள்கிறோம். திரைப்படங்களை கூட தியேட்டருக்கு சென்று பார்ப்பதில்லை, அரங்குகளுக்கு செல்ல வேண்டிய தேவை எழவில்லை. அவற்றையும் நாம் இணைய வழியாக பார்க்கிறோம். எதை படிப்பதாக இருந்தாலும், எதை பார்ப்பதாக இருந்தாலும், எதை கேட்பதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் இன்றைக்கு இணைய வழியிலே பார்க்க, படிக்க, கேட்க அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் பெருகியுள்ளன. உலகம் இப்போது ஒரே கிராமமாக சுருங்கி போய்விட்டது. எல்லாம் உள்ளங்கையில் என்கிற அளவுக்கு மாறிவிட்டிருக்கிறது. எனவே இப்போது புத்தகங்களை அச்சிடுவது, நாளிதழ்களை அச்சிடுவது, வார இதழ்களை அச்சிடுவது என்கிற நிலைகள் எல்லாம் தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சூழலில் நம்பிக்கையோடு
வலுவான நம்பிக்கையோடு அன்பு சகோதரர் கருணாகரன் அவர்கள் சமத்துவ குரல் என்னும் பெயரில் ஒரு நாளிதழை கொண்டு வருவது அவருடைய துணிச்சலுக்கும் நம்பிக்கைக்கும் உரிய ஒரு சான்றாக இருக்கிறது. அதற்காக நான் சிறப்பான பாராட்டுதல்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இணையம் நம்மை இணைக்கிறது என்றாலும் கூட இன்னும் தொலைக்காட்சிகள் இருக்கத்தான் செய்கின்றன. அமேசான் போன்ற இணையங்களின் ஊடாக அந்த ஆப்ஸ் அதை பயன்படுத்தி திரைப்படங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய நிலை வந்தாலும் கூட இன்னும் திரையரங்குகள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. அதேபோல இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளையும் ஊடகங்களிலேயே பத்திரிகை அச்சிட்ட உடனேயே வாட்ஸ்அப்பில் வந்து விடுகிறது. இதை புரட்டி பிடிக்கலாம். உலகத்தின் எந்த மூலையிலே யார் பத்திரிகை நடத்தினாலும் அந்த பத்திரிகைகளை நாம் வாட்ஸ்அப்பில் பெற்றுவிட முடியும். ஆங்கில நாளேடுகளாக இருந்தாலும் வார ஏடுகளாக இருந்தாலும் திங்கள ஏடுகளாக இருந்தாலும் அவற்றையும் கூட தருவித்து இணையத்தின் ஊடாக படித்து விடலாம். ஆனாலும் நாளிதழ்கள் நாள்தோறும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன, வார இதழ்களும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வணிக நோக்கம் இல்லாமல் இதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் கருணாகரன் அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொள்கிறார். இதை வியாபாரமாக அவர் பார்த்தால் கட்டாயம் இதில் வெற்றி பெற முடியாது. யாரும் இதை 5 ரூபாய் கொடுத்து வாங்கி படிக்கும் நிலை இல்லை, இருக்காது. இவரும் இந்த டிஜிட்டல் யுகத்தை பயன்படுத்தி தான் தீர வேண்டும். சமத்துவ குரலை இணையத்திலே பார்க்கக்கூடிய வசதியை இவர் ஏற்பாடு செய்தாக வேண்டும். சமத்துவ குரல் தயாரானதும் இவர் அதை வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களில் அவர் வெளியிட்டுத்தான் ஆக வேண்டும். அப்படியும் கொண்டு போய் சேர்த்தால்தான் இதை மக்களின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும். ஆகவேதான் தன்னோடு இருக்கக்கூடிய தோழர்களை எல்லாம் குறிப்பாக இளைஞர்களை இப்படிப்பட்ட பணிகளுக்காக அவர் பயன்படுத்திக் கொள்கிறார். சமூக ஊடக தளங்களில் பணியாற்றக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள், கலை ஆர்வம் உள்ளவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அவர்கள் மூலமாக இணையங்களிலும் இந்த கருத்துக்களை ஏற்ற வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவர் பணியாற்றுவது பாராட்டுதலுக்குரியது. ஆகவே அவருடைய இந்த முயற்சியை மறுபடியும் நான் பாராட்டுகிறேன். நம்முடைய அன்பு சகோதரர் ஈஸ்வர் ராஜலிங்கம் அவர்களை அழைத்து இன்றைக்கு சிறந்த சமூக சேவகர் விருதை வழங்கி அவரை சிறப்பித்திருக்கிறார். அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பாராட்டுகிறேன். ஈஸ்வர் அவர்களையும் நான் பாராட்டுகிறேன், கருணாகரன் அவர்களையும் பாராட்டுகிறேன். அவர் இங்கே உரையாற்றுகிற போது நான் விருதுகளுக்காக பணியாற்றவில்லை, மக்கள் முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்பதற்காக என்னால் ஆனதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். பிறரின் முகத்தில் புன்னகையை காண்பதுதான், மகிழ்ச்சியை காண்பதுதான் நமக்கு பெரும் மகிழ்ச்சி. ஆகவே என்னை நாடி வருகிறவர்களுக்கு, தேடி வருகிறவர்களுக்கு என்னால் இயன்ற உதவிகளை நான் செய்து வருகிறேன். இதை உற்று கவனித்த கருணாகரன் அவர்கள் அதை அங்கீகரிக்கக்கூடிய வகையிலே இந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்து விருதினை எனக்கு வழங்கியிருக்கிறார். அவருக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன் என்று சுருக்கமாக உரையாற்றி அமர்ந்து மராட்டிய மாநிலத்தில் நாகூரிலே அவர் குடும்பத்தோடு இருக்கிறார். அங்கே அவர் குறிப்பிட்டு பெயர் சொல்லி அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தொழிலில் வளர்ச்சி அடைந்து பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கிறார்.
தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் ஈட்டிய பொருளை தன்னை தேடி வருகிறவர்களுக்கு என்ற அளவுக்கு அள்ளி கொடுக்க முடியாவிட்டாலும் கிள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பரந்த உள்ளத்தை பெற்று அவர் அந்த கடமைகளை ஆற்றி வருகிறார் என்பதை நாம் அறிவோம். நாக்கூரிலே அவரை நான் அவரது இல்லத்திலேயே சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன். சிதம்பரம் செல்லும் போதெல்லாம் அவருடைய தம்பிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். செல்வமணி, கண்ணதாசன் போன்றவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களும் அழைத்து செல்வார்கள். அவருடைய சிதம்பரம் இல்லத்திற்கும் நான் சென்று சந்தித்திருக்கிறேன். ஆகவே ஒரு நல்ல உள்ளத்தை தேர்வு செய்து அவருக்கு சிறந்த சமூக சேவகர் விருதினை வழங்கி பாராட்டு. அவருடைய பணிகள் மென்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதல்வர் அவர்களை எல்லோரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆறு மாத கால பணி மிகவும் சிறப்பான பணி, சீரிய பணி, அனைத்து தரப்பாரும் போற்றுகிற அளவுக்கு அமைந்துள்ளன. நேற்று திடீரென பெரும் மழை, அவர் தஞ்சாவூர் போய்விட்டு சென்னை திரும்பி நள்ளிரவு நேரத்திலே பல பகுதிகளுக்கு சென்று கொட்டுகிற மழையில் பெருக்கெடுத்து ஓடுகிற வெள்ளத்தில் நின்று நிவாரணப் பணிகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதையெல்லாம் கவனித்து அதிகாரிகளுக்கு உரிய ஆணைகளை வழங்கி ஒரு பொறுப்புள்ள முதல்வராக, சமூகத்தின் மீது அக்கறையுள்ள ஒரு முதல்வராக, இரவு பகல் பாராமல், சோர்வு அடையாமல் திறம்பட பணியாற்றி கொண்டிருக்கிற, சேவையாற்றி கொண்டிருக்கிற, தொண்டு ஆற்றி கொண்டிருக்கிற முதல்வர் அவர்களை சமத்துவ பொருள், சமத்துவ நீதி, சமத்துவ மீடியா, சமத்துவ நீதி மீடியாவின் சார்பில் பாராட்டு விழா எடுத்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. அந்த வகையிலே சமத்துவ நீதி மீடியாவின் சார்பிலே நடைபெறுகிற இந்த பாராட்டு விழாவின் ஊடாக நானும் மாண்புமிகு முதல்வர் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன், மெச்சுகிறேன். அவருடைய பணிகள் மேலும் சிறக்க வாழ்த்துகிறேன். அன்பு குழந்தைகள் இங்கே பரதநாட்டியம் ஆடினார்கள். இளம் பருவத்தில் அவர்கள் கல்வி கற்பது எவ்வளவு முக்கியமோ அப்படி பிற கலைகளையும் திறன்களையும் வளர்த்துக் கொள்வது முக்கியமானது. ஆகவே அவர்களையும் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு அலங்காரம் என்கிற அடிப்படையில் இல்லாமல் அந்த கலையை ஊக்கப்படுத்த, அந்த இளம் பெண்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சியை அதையும் இணைத்தது திரு கருணாகரன் அவர்களின் சிறப்பு. ஆகவே அந்த பரதநாட்டிய குழுவை சார்ந்த பாரதி உள்ளிட்ட அன்பு தங்கைகளையும் பாராட்டி, இந்த சமத்துவ நீதி மீடியா குழுவில் உள்ள பொறுப்பாளர்கள் யாவரையும் பாராட்டி, சமத்துவ குரல் நாளிதழ் வெற்றிகரமாக தொடர்ந்து வெளிவர வேண்டும், அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பையும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி. இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.